அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராமஜெயன் பேசிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், பப்பாளி இலை, பப்பாளி வெதை, பப்பாளி பழத்தை ஒரு டிப் செய்ய போகிறோம். என்ன பார்க்கலாம், தழையை க்ளீனாக காம்பை கிள்ளிட்டு ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு ஜூஸ் போடலாம். ஒரு கிளாஸ் ஜூஸ் போகிற அளவுக்கு வச்சுருக்கேன். தழையை அப்படியே கட் பண்ணி மிர்ச்சியில் போட்டு க்ளீனாக அரைச்சி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா டொங்கு ஜுரம், மலேரியா ஜுரம், சிக்கன் குனியா ஜுரம், மலேரியா ஜுரம், டெங்கு ஜுரம், கொரோனா ஜுரம் இருந்தாலும் க்ளீனாக போய்டும். தொத்து நோய் இருந்தால் தொத்து நோய் வராது. இந்த கை கால் க்ளீனாக எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு கட்டாக மிர்ச்சியில் போட்டு அரைச்சிட்டு, இது ஒரு ஆள் மட்டும் தான் குடிக்க முடியும், ஒரு கிளாஸ் தான் வரும், ஒரு ஆள் குடிக்கலாம். ஃபீவராக இருந்தால் ஒரு ஸ்பூன் குடித்தா போதுமா இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம், அதனால இது ஒரு ஆளுக்கு தான் ஆகும். இது ஒரு ஆள் கரெக்டாக குடிக்கலாம். காலையில் காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குடிச்சின்னா எந்த வியாதியும் உங்கள்கிட்ட ரெண்டாது, எதுவும் வியாதி வராது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து சாப்பிட்றது நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வயிறுலாம் க்ளியர் ஆகிடும். மோசம் வழி அடிக்கடி மோசம் க்ளீனாக போவோம், நல்லாயிருக்கும். அது காலையில் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த பப்பாளி விதையை வந்து எடுத்து காய வச்சு, இந்த பப்பாளி இலையில், பப்பாளி பழத்தில், பப்பாளி விதையில், பப்பாளி மரத்தில் நமக்கு தேவையான அளவு சத்து இருக்குது. ஏபிஇ சத்துக்கள் அனைத்தும் நிறைஞ்சிருக்கு, அனைத்து மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் அடிக்கடி சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூஸ் போட்டு குடிங்க. ஜூஸ் போட்டு குடிக்கிறதோட இந்த கால் கை அரிப்பு புண்ணு செரங்குலாம் வந்து இந்த தழையை எடுத்து க்ளீனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு எங்கே சொறி இருக்குது, செரங்குக்கு, புண்ணுக்கு, அந்த இடத்துலாம் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக குணமாகும், ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூஸ் பண்ணிக்கலாம், எப்படி ஜூஸ் பண்ணலாம் பார்க்கலாங்க. இந்த இதெல்லாம் கட் பண்ணிடணும். இது வந்து என் தலை இலசை தான் இருக்குது, அதனால் வெறும் இந்த காம்பு மட்டும் கிளினா போதும். பாருங்க, இந்த காம்பு மட்டும் கிளிடுங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிளி தேவையில்லை. அதை முத்தில் இலையாக இருந்தால் இந்த பின்னாடி உள்ள காம்பு கூட கிள்ள வேண்டியிருக்கும். இது இலசை தான் இலை, அதனால் வந்து இந்த காம்பு மட்டும் கிளிடுங்க. காம்பு மட்டும் கிளிட்டா போதும். ஜூஸ் குடிக்கிறதால தொத்து நோய் கூட வராது, ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப வியாதி எல்லா வியாதிகளையும் கண்ட்ரோல் படுது, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே பாருங்கள், கை க்ளீனாக கழுவிக்கணும். சும்மா அப்படி கட் பண்ண போதுங்க, இவ்வளோ தாங்க. கட் பண்ணிட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு, தலையை போட்டுக்கலாம். போட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சிக்கலாம். இதை இப்போ தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு க்ளீனாக நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து பாருங்கள். பப்பாளி இலையை மிக்சியில் போட அரைச்சியாச்சு, வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. ஒரு கிளாஸ் தான், ஒரு ஆள் குடிக்கலாம். பாருங்க, ஒரு கிளாஸ் கூட வரல, ஒரு முக்கால் கிளாஸ் தான் வந்திருக்கு. இவ்வளோ வந்தால் போதும், ஒரு ஆள் குடிக்கலாம். அது நம்ம பியூரா அம்மியில் கிமிலே அரைச்சி அரைக்கும் போது பியூரா இருந்தால் ஒரு 10 ml குடித்தாலே போதுமானது. நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கோம், இப்போ வந்து ஃபீவர் கிடையாது. அதனால் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அரை கிளாஸ்லேருந்து முக்கால் கிளாஸ் வரைக்கும் குடிக்கலாம். டெய்லி வாரத்துக்கு 3 நாள் குடிக்கலாம், இல்லை 5 நாள் முடிஞ்சால் நீங்கள் தலை கிடச்சின்னா டெய்லி கூட குடிங்க. காலை காலை வெறும் இது குடிங்க, நல்லதாக தப்பு இல்லை. குடிச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். எந்த ஒரு வியாதியும் வராது. குடிக்கிறதால நமக்கு எந்த தொத்து நோயோ எந்த ஒரு வியாதியும் வராது. இந்த தலையை நல்லா க்ளீனாக அரைச்சிட்டு விளக்கெண்ணில் போட்டு நீங்கள் விளக்கெண்ணில் க்ளீனாக வதக்கிட்டு இந்த கால் குதி வலிக்கு இந்த கீழ்கால் பாதம் வலி கூட வந்து நீங்கள் க்ளீனாக போட்டு அப்ளை பண்ணால் நல்லா இந்த வலியெலாம் நல்லா கேட்கும். மூட்டு வலி, இந்த கால் பாருங்கள், இந்த கால் வலி கூட நல்லா கேட்கும். நல்லா க்ளீனாக அப்ளை பண்ணும், மேலே போட்டு அப்ளை பண்ணும். இது எல்லாமே க்ளீனாக பயன்படுத்துங்க. இது வந்து பிரசாதம் குடிக்கணும். நீங்கள் போட்டு வச்சுட்டு மடி பிஸ்லி வச்சிட்டோ மடி வச்சிட்டோ லேட்டாக வச்சு குடிக்க மாதிரி இல்லை. ஜூஸ் போட்ட உடனே குடிச்சிடணும். இந்த கசு தானே அதிகமாக தான் இருக்கும், அதனால் எதையும் சர்க்கரையை திடீப்போ எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே தான் குடிக்கணும், அதுவும் காலையில் தான் குடிக்கணும், வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். நீங்கள் குடிச்சு பாருங்கள், முடிஞ்சால் உங்களால் டெய்லி முடிஞ்சால் காலைல ஒரு டைம் குடிங்க. இல்லை முடியலை, இலை கிடைக்கலாம், நீங்கள் வாரத்துக்கு 1 நாள், 10 நாளைக்கு 1 நாள், 1 மாதத்துக்கு 1 முறை குடிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் இலை கிடைக்க வந்தால் நீங்கள் டெய்லியுமே எடுத்துருவாங்க, டெய்லியுமே குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கேட்கும். குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டெய்லி கண்டினியூ ஒரு கிளாஸ் காலையில் ஒரு வேலை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வியாதியுமே வராது உங்ககிட்ட. ரொம்ப தைரியமாக இருக்கலாம் நீங்கள். ஓகேங்க, பாருங்கள் இந்த பப்பாளி விதையில் வந்து என்ன பண்ணலான்னா, பப்பாளி விதையை எடுத்து நல்லா க்ளீனாக அரைச்சிட்டு மிக்சி போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சிட்டு
ஒரு 10 ml குழந்தைங்களுக்கெல்லாம் 10 ml கொடுக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்தீங்கன்னா வயிற்றில் புண்ணு இந்த புழுகுலாம் இருக்கும் பாருங்க, வயிற்றில் புழு அத்தினிமே என்ன பண்ணும், க்ளீனாக மழை மழையாக வெளியே வந்துடும். நீங்கள் அதுமாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பப்பாளி பழம், பப்பாளி விதை, பப்பாளி இலையை வச்சு நம்ம கரெக்டான முறையில் யூஸ் பண்ணோம்னா சர்க்கரை லெவலை கூட கண்ட்ரோல் பண்ணோம், சர்க்கரை நோய் வரவே வராது. கரெக்டான முறையில் யூஸ் பண்ணணும், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா நல்லா கேட்கும், நல்லாயிருக்கும், கண்ட்ரோலாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.